திருச்சி எஸ்ஆர்எம் மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தினுடைய குழந்தை மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் முத்துக்குமார் அவர்கள் சேலம் அயோத்தியா பட்டினம் ஜருகுமலை அடிவாரத்தில் உள்ள வாழும் ஞானி ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் மூலம் ஞான விளக்கம் பெற்றவர். இவர் ஸ்ரீ பகவத்தையாவின் முதன்மையான நூலான கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு என்ற நூலினை ஆராய்ந்து அதனை அனைவருக்கும் கொண்டு செல்லும் வண்ணம் தனது சொல்வழக்கில் பதிவு செய்துள்ளார். ஐயாவின் கருத்துக்களை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதில் ஆர்வமிக்கவர். இனி டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையை தொடர்ந்து கேட்போமாக. நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து நினைவு நினை யோசனை, அதாவது தாட்டு அப்புறம் யோசிச்சல் அல்லது சிந்தித்தல் திங்கிங், அதாவது தாட் அண்ட் திங்கிங்கை பற்றி நம்ம கொஞ்சம் பேச போகிறோம். அதாவது அந்த அன்பர் வந்து ஒரு ஆஃபீஸில் அலுவலராக வேலை பார்க்குறாரு. அவரோட ஆஃபீஸில் வந்து பெரிய ஆஃபீஸர் தலைமையில் ஒரு அலுவலர் கூட்டம் நடக்குது. அப்போ அந்த அன்பரோட கைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்துடுது. கைபேசி ஒழிச்ச உடனே அவர் அதை ஆஃப் பண்ணிடுறாரு. ஆனால் கைபேசியை அணைக்காம நீ எப்படி கூட்டத்தில் கலந்துக்கிட்டு போச்சு அப்படின்ட்டு அவர் மேலே ஆக்ஷன் எடுத்துட்டு அவரை வேற ஊருக்கு மாற்றி விடுறாங்க. இப்போ இவருக்கு மன வேசனை வந்துடுச்சு. நடந்ததை நினச்சி அவருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஒரு சின்ன தப்புக்கு எப்படி இவ்வளோ பெரிய தண்டனை தரலான்னு மனசுக்குள்ளேயே மருவிட்டு கிடக்கிறாரு. மனவேதனை அவருக்கு நீடித்ததால் நம்ம கிட்ட வந்து ஆலோசனை கேட்குறாரு. அப்போ நம்ம கொஞ்சம் விளக்கம் தர வேண்டும். அவர்கிட்ட என்ன சொன்னோன்னா, ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிடுது, இது நமக்கு பிடிக்காததா இருந்தா அதை பற்றிய நினப்பு வந்து நமக்கு அந்த தாட்டு நம்மையே அறியாமலேயே திரும்ப திரும்ப வருது. இது நாம விரும்பி வரல, நம்ம அறியாம திரும்ப திரும்ப வந்து வருத்தத்தை கிளறி விடுது. இந்த நினைவை அந்த தாட்டை நாம கொண்டு வரல, அது தானாதான் வருது. அதனால இதுக்கு நாம பொறுப்பு ஏற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இந்த நினைவு ஏற்பட்டதும் நாம அதுல வந்து நம்மளோட பங்கை அளிக்க ஆரம்பிச்சிடணும். இப்படி அந்த ஆபீஸர் நடந்துகிட்டது சரியில்லை, அவரை விடக்கூடாது, இப்படி நாமளா சிந்திக்கிறோம். இதனால நமக்கு மன அழுத்தம் வருது, தூக்கம் வர மாட்டேங்குது, தேவையில்லாம அதை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம், தூக்கம் கெடுதல்னு சிந்திக்கிறோம். இப்படி நம்ம சிந்திக்கிறது இந்த திங்கிங்னால நம்மளோட பங்களிப்பு வந்துடுது. இப்படி நம்மளோட நினைவு தாட் அப்படின்னு சொல்ற அதுல வந்து நம்மளோட பங்களிப்பு இருக்க மாட்டேங்குது. ஆனா நம்ம சிந்திக்கிறப்ப நம்மளோட பங்களிப்பு வந்துடுது. நினைவு தாட் எல்லாம் நம்மளை அறியாம வருது. இப்படி வர நினைவுல வந்து அதனால வர உணர்ச்சி கூட வெறும் ஆயுள் ஒரு அரை நொடியில போயிடுது. ஆனா சிந்தனை வந்து அப்படி கிடையாது. சிந்தனையை வந்து நாம ஏற்படுத்துறோம். நாம அதுல பங்கேற்று சிந்திக்கிறதுனால நம்முடைய சிந்தனையும் உணர்வும் அடிக்கடி புதுப்பிக்கப்படுது. இப்படி அரை வினாடியில் மறைய வேண்டிய நினைவும் உணர்வும் மீண்டும் மீண்டும் அங்கே உயிர் பெற்றுடுது. இப்போ அதனால என்ன நடக்குதுங்கிறத நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நேற்று நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப சிந்தனையும் சிந்திப்பும் போட்டு பேசிட்டு இருந்தோம். எப்படி ஆபீஸ்ல ஒருத்தருக்கு வந்து அவங்க மேலதிகாரி தன்னோட செல்போன் அடிச்சதுனால தண்டனை வணங்கி வேற ஊருக்கு மாத்திட்டாருன்னு பார்த்தோம். இப்ப அந்த அன்பருக்கு வந்து தனக்கு தந்த தண்டனை ரொம்ப அதிகம், சும்மா வான் பண்ணி விட்டுருக்கலாம்னு அவர் நினைச்சா அவர் வந்து அதை சட்டபூர்வமாக கூட அணுகலாம், இல்லைன்னா மேல்முறையோட பண்ணலாம். இப்படி புறச்செயலில் ஈடுபடுறது சம்பந்தமாக அவர் சிந்திச்சு தான் ஆகணும். செயல் சம்பந்தமாக
அவர் சிந்தனை செய்யறதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா நடந்து முடிஞ்ச ஒண்ணு இப்படி நடந்திருக்க கூடாதுங்கிற ரீதியில சிந்தனை செய்யறது வந்து தேவையற்றது, தீங்கி விளைவிப்பது. அதுதான் நம்ம மனப்பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஆயிடுது. அதை பற்றி வர நினைவுகள் எல்லாம் இயற்கையானதுதான், குற்றமற்றது. அதெல்லாம் தானா ஏற்படுது, நம்ம அறியாம வருது. அதனால தானா வந்ததெல்லாம் தானாவே மறைஞ்சிடுது. ஆரம்பத்துல ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க அது வரலாம். நாம அதை சிந்தனையா மாத்தாம இருக்கிற பட்சத்துல 10 நிமிஷத்துக்கு ஒருக்கவோ அப்புறம் 20 நிமிஷத்துக்கு ஒருக்க அப்படின்னு தள்ளி தள்ளி போய் அப்புறம் சில மணி நேரத்துக்கு ஒருக்க வந்துட்டு சில நாள் கழிச்சு வரலாம், அப்புறம் அப்படியே வராம கூட போயிடலாம். ஆனா அதுல வந்து நம்ம பங்கேற்று அதை சிந்தித்தல மாத்திரப்ப என்ன ஆகுதுன்னா அது தானா மறையாது, அது ஆத்திரமா கூட வெளிப்படலாம், இல்லாட்டி மாறாத வன்மமா மாறிடும். வெறுமன நினைவா இருந்தப்ப அது ஒரு நாளும் வன்மமா மாறாது. உணர்வுகளை விட வன்மம் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்து. உணர்வுகள் எல்லாம் தானா வெளிப்பட்டு தானா மறைஞ்சிடும். ஆனா அந்த வன்மம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் மறைஞ்சிருக்கிற நிலையில பழி வாங்க காத்துக்கிட்டே கிடக்குது. இப்ப ஒருத்த வந்து தனக்கு கஷ்டம் கொடுத்தவரை உடக்கூடாது உடக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப சிந்தனை செஞ்சா அதுவே வன்மமா நம்மளுக்குள்ள பதிவாயிடுது. நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி வேற ரொம்ப பெரிய ஆளா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவரை பழி வாங்கறது நமக்கு சாத்தியமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம வன்மம் வந்து நமக்குள்ள ஒரு அவ நம்பிக்கையும் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் கூட ஏற்படுத்திடுது. அதனால சாதாரண நினைவா இருக்கிறப்ப நம்ம இயல்புல எந்த விதமான மாற்றமும் வர்றது கிடையாது. ஆனா உணர்வுபூர்வமான நம்முடைய சிந்தனையின் காரணமா தான் நம்ம இயல்புல கூட மாற்றம் வந்துடுது. நம்ம இயலாமையை நினைக்க நினைக்க ஒருத்தர் மனநோயாளி கூட ஆயிடலாம். துன்பம் கொடுத்தவரை விடக்கூடாது விடக்கூடாதுன்னு சிந்திச்சு சிந்திச்சு அவர் அப்படியே ஒரு குதர்க்கவாதி ஆயிடுறாரு. ரொம்ப பிரச்சனை மிகுந்தராகவும் ஒரு வன்முறையாளராக கூட அவர் ஆகிடுறாரு. இது மாதிரி சமயத்துல நம்ம புரட்சியர் எல்லாத்தையும் எப்படி சிந்திச்சு செயல்படணும்னு சொல்லி நம்ம இப்ப பாக்குறோம். அதாவது புரட்சியில வந்து நம்ம சிந்திச்சு செயல்படுறதுங்க போது அங்க சிந்திக்கிறதுங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆனா அந்த நிகழ்ச்சி நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வருது நினைவு பாருங்க, அந்த நினைவு வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. இப்ப புரட்சியில பொறுத்த வரைக்கும் சிந்திக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானு சொன்னோம். சிந்திக்காம மனம் போற போக்கில் நம்ம பாட்டுக்கு செயல்பட்டு இருக்க முடியாது. புரட்சியில பொறுத்த வரைக்கும் இங்க நல்லது கெட்டது, உயர்ந்தது தாழ்ந்தது, செய்ய வேண்டியது இதை செய்யக்கூடாதது அப்படிங்கிறது இருக்குது. சிந்தித்தல பொறுத்த அளவுக்கும் இந்த வேறுபாடு நிச்சயம் இருக்கு. அந்த அடிப்படையில தான் நம்ம செயலும் வெற்றியும் அடங்கி இருக்குது. ஆனா இந்த அகச்செயலை பொறுத்த வரைக்கும் இங்க நல்லது கெட்டது, உயர்ந்தது தாழ்ந்தது, தேவையானது தேவையில்லாததுன்னு எதுவுமே கிடையாது. நினைவுகள் தான் இங்க வந்து அகச்செயல். இங்க எந்த பிரிவோ பாகுபாடோ கிடையாது. இதை பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நமக்கு வர பல பிரச்சனைக்கும் எப்படி இந்த நினைவும் சிந்திக்கிறதோட தாட்டும் திங்கிங்கும் தொடர்பு இருக்குங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனையோட ஒரு நண்பர் வராரு நம்ம கிட்ட, தன்னோட மனைவியோட நம்ம கிட்ட வந்தாரு. அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை, 2 வயசு, அதுவும் திடீர்னு இறந்து போயிடுச்சு. இறந்து போய் 2 மாசம் கழிச்சுதான் நம்ம கிட்ட வராங்க. அவரு சொல்றாரு, எங்க குழந்தை இறந்தது எங்க வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய துயரமா இருக்கு. நான் எப்படியோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டேன். ஆனா என் மனைவினால இன்னும் அதுல இருந்து விடுபடவே முடியல. இது அவங்களுக்கு உடல் ரீதியா மனோ ரீதியா பல பிரச்சனையா கொண்டாந்துடுச்சு. மனோத டாக்டர் எல்லாம் கூட நான் பார்த்துட்டேன், ஆனா சரியான தீர்வு கிடைக்கல அப்படிங்கிறார். இந்த பிரச்சனையை நம்ம எப்படி அணுகிறது? இதுலயும் அவங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நினைவுனா என்ன, சிந்தித்தல்னா என்ன அப்படிங்கறதான். இது பற்றி அவங்க கிட்ட நாம சொன்னோம். இப்ப உங்க குழந்தை இறந்தது ஒரு மாபெரும் துயரம் தான், அதனாலேயே
அதை பற்றிய நினைவும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஏற்படுறதும் அதனால் வர துயரமான ஒரு உணர்வும் தவிர்க்க முடியாது தான். ஆனால் அதெல்லாம் வெறும் நினைவாக இருக்கிறது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நினைவுகளை நீங்கள் சிந்தித்தலாம் மாத்திரப்போ தான் பிரச்சனை வருது. அதாவது தாட்டை வந்து நம்ம திங்கிங்காக மாத்திரப்போ தான் அது பிரச்சனையாக மாறி போயிடுது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்த துன்பமான சம்பவத்தோட நினைவு வந்து உங்களுக்கு உள்ளாரையே உங்களை அறியாமல் ஏற்படுது. குழந்தையை இழந்தது ஒரு பெரிய இழப்பு தான். அதை பற்றி துன்பப்பட்டு துயரப்படுறது தானே நியாயமானது, துயரப்படாமல் இருக்கிறது நியாயம் இல்லையே இப்படின்னு நாம் வந்து நமக்கு வந்த நினைவுகளை நியாயப்படுத்திடுறோம். இப்படி நியாயப்படுத்துறதுனால நாம் நம்மளோட நினைவுகளை சிந்தித்தலாம் மாற்றிடுறோம், தாட்டை வந்து திங்கிங்காக மாற்றிடுறோம். இதனால் தானாக ஏற்பட்ட நினைவில் நாம முன்வந்து பங்கு பெற ஆரம்பிக்கிறோம். அதனால் வர துயரத்தையும் நானே நம்மளே மனம் வந்து ஏற்றுக்கிறோம் இதுதானே கரெக்டுன்னு சொல்லி. ஆனால் அந்த துயரத்தை கூட நம்மளால் தாங்க முடியல, இதே துடிப்பு அதிகமாகி நமக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நினைவுகள் எல்லாம் தாட்டாக இருக்கிறப்ப தானாக தான் ஏற்படுது, தானாக வந்தது தானாக மறைஞ்சிடுது. நினைவுகளும் அதனால் வந்த துயரமும் தானாக வந்து தானாக மறைஞ்சிடுது. இதை சீரமைக்கிற முயற்சி எதுவும் தேவையே கிடையாது. அதெல்லாம் சிந்தனையாக திங்கிங்காக மாறுறப்ப தான் அது ரொம்ப பலம் பெறுது. அதை சீரமைக்கிறதுக்காக போராடி நாம் தோக்குறப்ப அந்த மன அழுத்தமே நம்மளுக்குள்ளார பதிவாகி ஒரு மனோவியாதியாகவும் ஆயிடுது. அதனால் நினைவையும் சிந்தனையும் பற்றி, அதாவது தாட்டு திங்கிங்கை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சிக்கிட்டு நினைவுகளெல்லாம் குறிக்கிட தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சிக்கிறப்பறம் தான் இங்கே எல்லா தீர்வுமே தன்னால் ஏற்படுது. இதனால் இந்த நினைவும் சிந்தித்தலும் தாட்டும் திங்கிங்கிறது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறதுனால தான் இதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் விலாவாரியாக பேசணும். நன்றி, வணக்கம். எல்லா துன்பத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு நல்லபடியாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். Thank you.